விரைவு செய்திகள். பெண்களின் தேவைகளை அறிந்து திட்டங்களை அளிப்பதில் இந்திய அளவில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் நாசர், மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினர். 76 குழுக்களுக்கு 62 லட்சம் ரூபாய் மானியம் மற்றும் பயிற்சி தொகை, 60 நபர்களுக்கு திறன் பயிற்சி சான்றிதழ்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினர். பின்னர் மகளிர் சுயஉதவி குழுக்கள் தயாரித்த கைவினைப் பொருட்கள் விற்பனை மையத்தை திறந்து வைத்து அமைச்சர் பார்வையிட்டார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்கவும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார். இன்று காலை 6 மணி நிலவரப்படி 8000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாலும் தொடர்ந்து நீர்வரத்து குறைந்துள்ளதாலும் அருவியில் குளிக்கவும் படகுகளை இயக்கவும் விதிக்கப்பட்டிருந்த தடை இன்று முதல் விலக்கிக் கொள்ளப்படுவதாக ஆட்சியர் அறிவித்துள்ளார். இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உரிய முன் அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ள 10000 கட்டிடங்களை ஒருமுறை வரன்படுத்தும் வகையில் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் நடைபெற்ற 124வது மலர் கண்காட்சியின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பரிசுகளை அமைச்சர் வழங்கினார். அப்போது பேசிய அவர், வனப்பரப்பை 33% உயர்த்தும் திட்டத்தின் கீழ் அடுத்த 10 ஆண்டுகளில் 261 கோடி மரங்கள் நடவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் இந்த ஆண்டின் சிறந்த பூந்தோட்டத்திற்கான ஆளுநர் சுழற் கோப்பையை வெலிங்டன் முப்படை பாதுகாப்பு அதிகாரிகள் பயிற்சி கல்லூரிக்கு வழங்கப்பட்டது. ஆட்சியர் அமரித் தலைமையில் நடைபெற்ற விழாவில் 49 சுழற் கோப்பைகள் முதல் பரிசு, இரண்டாம் பரிசு என 621 கோப்பைகளை அமைச்சர் வழங்கினார். தலைநகர் புதுதில்லியை நீர்நிலைகள் நிரம்பிய நகரமாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தில்லி யூனியன் பிரதேச சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கோபால் ராய் தெரிவித்தார். இது தொடர்பாக அதிகாரிகள் மட்டத்திலான கூட்டுக்கூட்டம் அமைச்சர் கோபால் ராய் தலைமையில் நடைபெற்றது. தில்லி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த அமர்வில் தில்லி சுற்றுச்சூழல் துறையின் நீர்நிலை ஆணைய அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள், பூங்கா அமைப்பு அலுவலர்கள், நில உரிமையாளர்கள், அமைப்பின் பிரதிநிதிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடினார். அப்போது நகரில் உள்ள 20 ஏரிகளை மறுசீரமைப்பு செய்வது மற்றும் அழகுபடுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது.